நிதிஷ்குமார் அப்படியெல்லாம் ஆபாசமாக பேசினார். அவர் பேசியதை திரும்ப சொல்வதற்கு கூட நாம் கூச்சப்பட வேண்டும். இப்போது வீடியோ வரும், அதிலேயே தமிழ் சப்டைட்டிலில் மொழிபெயர்ப்பு வருகிறது, அதனை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சாதி ஹோகா லடகா லடகி மே தோ ஜோ புருஷ ஹே வோ தோ ரோஜ் ராத் மே ஜோ சத்யா ஹோதா உஸ்கே சாத் கர்தா ஹே நா. பெண்களை இழிவாக பேசிய அவரது கருத்துக்கு இந்தி கூட்டணியில் உள்ள ஒரு தலைவர் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. பெண்கள் குறித்து இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார் மோடி. इंडी अलायंस का एक भी नेता माताओं बहनों के इतने भयंकर अपमान के खिलाफ एक शब्द बोलने के लिए तैयार नहीं हुआ. இரண்டு முதல் ஆறு கோடி வங்கதேசத்தவர் இந்தியாவில் ஊடுருவி சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர். பீகாரில் பூர்ணியா முதல் இஸ்லாம்பூர் வரையிலான பகுதிகளில் இவர்கள் பெருமளவு செட்டில் ஆகி உள்ளனர். பீகாரில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களில் 25% இவர்களுக்குத்தான் போகிறது. ஸ்ரீநகரில் பாரிபுரா எனும் பகுதியில் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் வசிக்கும் தனி கிராமமே உள்ளது என்று எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் கூடுதல் டைரக்டர் ஜெனரல் பி கே மிஸ்ரா தன்னுடைய பங்களாதேஷி மைக்ரன்ஸ் எ த்ரெட் டு இந்தியா எனும் நூலில் எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றவர்கள். உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இந்த விதமான அதிசயம் நடக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேசிய அடையாள அட்டை என்கிற சிட்டிசன்ஷிப் கார்டு இல்ல. ஏன் வந்து இந்த கார்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் இப்படி துடிக்கிறாங்க, என்ன காரணம்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆபாசமாக பேசியிருக்கிறாரே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். வணக்கம் நண்பர்களே, சட்டப்பேரவையிலேயே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆபாசமாக பேசியுள்ளது பெண்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிக்கை நேற்று முன்தினம் பீகார் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் மாநிலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் 4.2 2.9 குறைந்திருக்கிறது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் படித்த பெண்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் படித்த பெண்களின் பங்கினை விவரித்த போது மோசமான வார்த்தைகளையும் மோசமான சமிக்கைகளையும் காட்டி நிதிஷ்குமார் பேசியது அனைவரையும் அருவறுக்க செய்தது. அருகில் இருந்த துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அவரது பேச்சினை சிரித்தபடியே ரசித்தார். ஆனால் பெண் எம்எல்ஏக்கள் கொந்தளித்தனர். காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்எல்ஏ கூட நிதிஷ்குமாரை கண்டித்தார். நிதிஷ்குமார் அப்படியெல்லாம் ஆபாசமாக பேசினார். அவர் பேசியதை திரும்ப சொல்வதற்கு கூட நாம் கூச்சப்பட வேண்டும். இப்போது வீடியோ வரும், அதிலேயே தமிழ் சப்டைட்டிலில் மொழிபெயர்ப்பு வருகிறது, அதனை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ரோஜ் ராத் சத்யா ஹோதா உஸ்கே சாத் கர்தா ஹே நா, तो उसी में और पैदा हो जाता है. और लड़की पढ़ लेती है तो हमको मालूम था कि वो करेगा ठीक है, लेकिन अंतिम में भीतर मत घुसाओ, उसको बाहर कर दो. आ करता तो है, तो उसी में आप समझ लीजिए संख्या घट रही है. பெண்களை இழிவுபடுத்தும் கொச்சையான வார்த்தைகளை நிதிஷ்குமார் பயன்படுத்தியதற்காக பேரவையில் இருந்த பிஜேபி பெண் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதாதள மூத்த தலைவருமான தேஜஸ்வி யாதவ் முதல்வர் நிதிஷ்குமாரின் கருத்து பாலியல் கல்வி தொடர்பானதாகும், பாலியல் கல்வி குறித்து பொதுமக்கள் பேச தயங்குகின்றனர், ஆனால் பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது, இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது என்றார். நிதிஷ்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா வலியுறுத்தி இருக்கிறார். பெண்கள் குறித்து நிதிஷ்குமார் தெரிவித்த கருத்து கண்டிக்கத்தக்கது. இதை நியாயப்படுத்தும் வகையில் துணை முதல்வர் தேஜஸ்வி கருத்து தெரிவித்திருப்பதும் கண்டிக்கத்தக்கது. நிதிஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான நித்யானந்த ராய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை, எனினும் என்னுடைய வார்த்தைகள் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன். அகர் மேரி கோய் பாத் கஹனா கலத் தா
तो मैं इसके लिए माफी मांगता हूं, इसको हम वापस करते हैं। மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கல்வி மிகவும் அவசியம் என்பதை நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன். பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்கவும் அவர்கள் மேம்பாட்டுக்காகவும் நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்றார். இதனிடையே மத்திய பிரதேச மாநிலம் குணா நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பெயர் குறிப்பிடாமல் நிதிஷ்குமாரை ஒரு பிடிபிடித்தார், விளாசி தள்ளினார். ஓர் அரசியல்வாதி இந்தி கூட்டணிக்கு கொடி தூக்குபவராக இருக்கிறார். அவர் சட்டப்பேரவையில் பெண்கள் குறித்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். பெண்களை இழிவாக பேசிய அவரது கருத்துக்கு இந்தி கூட்டணியில் உள்ள ஒரு தலைவர் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. பெண்கள் குறித்து இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார் மோடி. वो इंडी अलायंस के नेता ने विधानसभा के अंदर जिस सभा में माताएं बहनें भी मौजूद थी, कोई कल्पना नहीं कर सकता है ऐसी भाषा में बद्दी बातें की, कोई शर्म नहीं है उनको। इतना ही नहीं, इंडी अलायंस का एक भी नेता माताओं बहनों के इतने भयंकर अपमान के खिलाफ एक शब्द बोलने के लिए तैयार नहीं हुआ। கட்சிக்கு அப்பாற்பட்டு தூயவர் என்று இதுவரை மதிக்கப்பட்டு வந்த நிதிஷ்குமாரின் இமேஜ் இப்போது முற்றிலும் அடிவாங்கி இருக்கிறது, நொறுங்கி உள்ளது. இதை சரி செய்வது கடினம். இதன் விளைவை 2024 மக்களவை தேர்தலில் நிதிஷ்குமாரும் அவரது கூட்டாளிகளும் அறுவடை செய்வார்கள், அது உறுதி. வங்கதேசத்தவரின் ஊடுருவல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக வங்கதேசத்தவர்களில் சட்டவிரோத ஊடுருவல் இந்தியாவில் நடந்து வருகிறது. நேற்று அது தொடர்பான ரைடை என்ஐஏ நடத்தியுள்ளது. தமிழகம் உள்பட 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 50 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் என்ஐஏ நேற்று திடீர் சோதனை நடத்தியது. வங்கதேசத்தவரின் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக தமிழகம், தெலங்கானா, கர்நாடகம், ராஜஸ்தான், ஹரியானா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், திரிபுரா ஆகிய 8 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களில் அதிரடி சோதனை நடந்து வருவதாக டெல்லியில் என்ஐஏ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் இருக்கும் இடங்களில் அந்தந்த மாநில போலீசார் உதவியுடன் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். தமிழகத்துக்குள் வடமாநில தொழிலாளர்கள் போல சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தவர் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு போலி ஆதார் அட்டை தயாரித்து கொடுத்தது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பள்ளிக்கரணை, மறைமலை நகர், படப்பை உள்ளிட்ட பல இடங்களில் தேநீர் குளிர்பான கடைகள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடங்களில் புகுந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அங்கு வேலை செய்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் படப்பை பகுதியில் ஷஹாபுதீன் என்பவரும், மறைமலை நகர் பகுதியில் முன்னா என்பவரும் அவரது கூட்டாளியும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 3 பேரும் வங்கதேசத்தவரை சார்ந்தவர்கள். ஆனால் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது போல போலியாக ஆதார் அட்டை தயாரித்து இந்தியாவுக்குள் ஊடுருவி இருக்கின்றனர். போலி ஆதார் அட்டை தயாரித்து கொடுத்தது தொடர்பாக ஷாஹித் ஹுசைன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல இன்னும் எத்தனை பேர் போலி ஆதார் அட்டை மூலம் தமிழகத்துக்குள் ஊடுருவி உள்ளனர், இவர்கள் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் உள்ளவர்களா என்பது உள்பட பல கோணங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் வங்கதேச இளைஞர்கள் போலி ஆதார் அட்டைகளை பயன்படுத்தி தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம், அறிவொளி நகர், அல்லாளபுரம், திருப்பூர் குமார் நகர், வளையங்காடு பகுதிகளில் உள்ள வணிகன் நிறுவனங்களில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு பணியாற்றும் மேற்கு வங்க மாநில தொழிலாளர்களின் ஆதார் அட்டைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். புதுச்சேரி எல்லை பிள்ளைச்சாவடி பகுதி 100 அடி சாலையில் உள்ள குடோனில் தங்கியிருந்த எஸ்கே பாபு என்கிற கல்கத்தா இளைஞரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவரது ஐபோன் மற்றும் சில ஆவணங்களை கைப்பற்றினர். பின்னர் அவரை கைது செய்து கோரிமேட்டில் உள்ள என்ஐஏ அலுவலகத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். வெளிநாடுகளிலிருந்து யாரேனும் ஊடுருவி உள்ளனரா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் யாரேனும் கொத்தடிமையாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார்களா, வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்கிற கோணத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது.
ஜம்முவில் நடத்தப்பட்ட சோதனையில் ஜாஃபர் ஆலம் என்பவர் கைது செய்யப்பட்டார். மற்றொருவர் தப்பிவிட்டார். இந்தியாவில் தொடர்ந்து சட்டவிரோத வங்கதேசத்தவர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஆபத்தானது. 2014 இது தொடர்பாக ஒரு புத்தகமே வந்துள்ளது. அந்த புத்தகத்தை எழுதியவர் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸின் முன்னாள் கூடுதல் டைரக்டர் ஜெனரல் பி கே மிஸ்ரா. அவரது புத்தகத்தின் தலைப்பு பங்களாதேஷி மைக்ரன்ஸ் எ த்ரெட் டு இந்தியா என்பதாகும். தமிழில் வங்கதேச குடியேறிகள் இந்தியாவுக்கான அச்சுறுத்தல் என மொழிபெயர்க்கலாம். 2 முதல் 6 கோடி வங்கதேசத்தவர் இந்தியாவில் ஊடுருவி சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர். பீகாரில் பூர்ணியா முதல் இஸ்லாம்பூர் வரையிலான பகுதிகளில் இவர்கள் பெருமளவு செட்டில் ஆகி உள்ளனர். பீகாரில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களில் 25% இவர்களுக்குத்தான் போகிறது. ஸ்ரீநகரில் பாரிபுரா எனும் பகுதியில் வங்கதேச ஊடுருவல்காரர்கள் வசிக்கும் தனி கிராமமே உள்ளது என்று எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் கூடுதல் டைரக்டர் ஜெனரல் பி கே மிஸ்ரா தன்னுடைய பங்களாதேஷி மைக்ரன்ஸ் எ த்ரெட் டு இந்தியா என்னும் நூலில் எழுதியிருக்கிறார். அஸ்ஸாமில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக அரசு நிலங்கள் சட்டவிரோத வங்கதேசத்தவருக்கு விற்கப்பட்டு வந்துள்ளது என்கிற அதிர்ச்சி தகவலையும் பி கே மிஸ்ரா தன் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். 2016 நவம்பர் 16 ராஜ்யசபா உறுப்பினர் ஜர்னதாஸ் பைத்யாவின் கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அன்றைய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி இந்தியாவில் 2 கோடி வங்கதேசத்தவர் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன் 2004 அன்றைய காங்கிரஸ் உள்துறை இணையமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் 1.2 கோடி வங்கதேசத்தவர் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளனர் என்று ராஜ்யசபாவில் தெரிவித்திருந்தார். இங்கே ரொம்ப அடிப்படையான கேள்வி ஒன்று எழுகிறது. இவர்கள் வந்து இந்த கோடி கோடியாக இந்தியாவில் வங்கதேசத்தவர்கள் சட்டவிரோதமாக குவிந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்களால எப்படி உள்ள ஊடுருவ முடிகிறது? எப்படி அவங்க செட்டில் ஆறாங்க? இதற்கு என்ன காரணம்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்போதுமே இந்த பங்களாதேஷிஸ் பொதுவாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள வர எல்லாரும் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, உள்ள முதல்ல நுழைஞ்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரையே எடுத்து, திருப்பூரில் உள்ளே நுழைஞ்சிருவாங்க, அங்கேயே ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆவாங்க. அவரை போல வரக்கூடிய பங்களாதேஷிஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்த இந்த பங்களாதேஷிஸ் இருக்கிற இடத்துல அவங்க வந்து உக்காந்துப்பாங்க. அப்படியே அவங்க காலக்கிரமத்தில் அந்த இடத்துல ஒரு 10, 100, 50 அப்படியே பெருகிட்டே போவாங்க. தொடர்ந்து ஒரே இடத்துல பல ஆண்டுகள் தொடர்ந்து வசிப்பார்கள். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே வசிப்பாங்க. அப்படி வசிக்கிறதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்கிட்ட அவங்க வந்து நெருங்கி பழகி விடுவார்கள். லோக்கல் பீப்புளுக்கும் சின்ன சின்ன வேலைகளுக்கு அவர்கள் தேவைப்படுவார்கள். ஒரு வீடை சுத்தம் பண்றதுலேருந்து, அப்புறம் இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள், ஒரு ஆணி அடிக்கிறதுல ஆரம்பிச்சு இப்படி பல்வேறு காரியங்களுக்கு அவர்கள் தேவைப்படுவார்கள். அவர்கள் போக வர அப்படியே பழகிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பரிச்சயமான மனிதர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த லோக்கல் தாசில்தார் மற்றவங்க எப்படியாவது கால கையை பிடிச்சி ஒரு ரேஷன் அட்டைக்கு அவங்க பதிவு செஞ்சிருவாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கிடைச்சிடும். அப்புறம் இந்த ரேஷன் அட்டையை வைத்து கொண்டே அவர்கள் ஓட்டர்ஸ் ஐடி வரைக்கும் அப்ளை பண்ணி ஓட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன ஆச்சரியம்னா, இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற்றவர்கள். உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் இந்த விதமான அதிசயம் நடக்க முடியாது. எந்த நாட்டிலையும் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டும்தான் வாக்குகளை செலுத்த முடியும், அவங்க ஓட்டு போடவே முடியும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் குடியுரிமை பெறாமலேயே வாக்குரிமை பெற முடியும். இது எப்படி சாத்தியமாகுது? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் குடியுரிமைக்கான தனி கார்டு, அதாவது சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படின்னோ, இல்லாட்டி தேசிய அடையாள அட்டை, அதாவது நேஷனல் ஐடி கார்டு அப்படின்னோ எதுவும் கிடையாது. இங்கே எதை வந்து நம்ம அடையாள அட்டையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சில பயன்பாட்டு அட்டைகளையே சிட்டிசன்ஷிப் கார்டு மாதிரி நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு வந்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷன் கடையில் குடிமை பொருட்களை வாங்குவோம், அதற்கான பயன்பாட்டு அட்டை தான் ரேஷன் கார்டு. அதையே நம்ம இந்தியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான அடையாள அட்டை மாதிரி பயன்படுத்துறது. அதே போல் இப்போ டிரைவிங் லைசன்ஸ், அது ஒரு பயன்பாட்டு அட்டை. இதே போல் பயன்பாட்டு அட்டைகளை குடியுரிமைக்கான அட்டைகள் போல், தேசிய அடையாள அட்டை போல இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறோம்.
அதன் காரணத்தினால இவங்க என்ன செய்வாங்க, ஈஸியா ஏதேனும் ஒரு பயன்பாட்டு அட்டையை வாங்கிடுவாங்க, அங்கேயே இருந்து பழகி. குறிப்பா அது ரேஷன் கார்டுல தான் ஆரம்பமாகும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இந்தியாவில் கிடைச்சிட்டா போதும் ஒருத்தருக்கு, அவர் அடுத்தடுத்து ஓட்டு போடுற வரைக்கும் போயிடலாம். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா அவரே எதிர்காலத்தில் தேர்தலில் நிற்பார். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. நார்த்தில் ஒரு நேபாளி சிட்டிசன் வந்து இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் வெஸ்ட் பெங்காலில். ஒரு காலத்தில் அதெல்லாம் நடந்தது. இப்படி பல்வேறு கூத்து நடந்திருக்கு. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், மீண்டும் மீண்டும் சொல்றது, தேசிய அடையாள அட்டை என்கிற சிட்டிசன்ஷிப் கார்டு இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரு சுண்டைக்காய் நாடு ஸ்ரீலங்கா, அங்கேயே அது உண்டு, ஆனால் இங்கே அது கிடையாது. மோடி அவர்கள் வந்ததும் இதை உணர்ந்திருந்தார். தேசிய அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். இதுக்குன்னு தனியாக ஒரு தேசிய அடையாள அட்டை அடித்து காசை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட இந்தியன் சிட்டிசனில் 98% ஆதார் அட்டையை வச்சுருக்காங்க. ஸோ ஆதார் அட்டையவே நம்ம வந்து தேசிய அடையாள அட்டையாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். போலி ஆதார் அட்டைகளை நம்ம களைந்து விடுவோம். அப்படின்னா மீதி ஆதார் அட்டை யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியாவில் மூவ் பண்ணார். அப்போத்தான் எதிர்கட்சிகள் மற்றவங்கள்லாம் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆதார் அட்டையை இந்த விதமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து மக்களுடைய பிரைவசியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. கடைசியில் அதை எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா, பிரைவசிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்றா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு கொண்டு போய் உச்சநீதிமன்றம் வந்து பிரைவசி என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்றுன்னு சொல்லி தீர்ப்பெழுதி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஆதார் அட்டையும் ஒரு பயன்பாட்டு அட்டை தான் என்று உச்சநீதிமன்றமே அறிவித்தது. அதை வந்து ஆதார் அட்டைக்கு கீழே இது அரசு திட்டங்களுக்கு மட்டுமே உண்டான பயன்பாட்டு அட்டை என்று அச்சிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியது. ஆக ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுக்குற முயற்சி 2015-16 உச்ச நீதிமன்றத்தாலேயே முறியடிக்கப்பட்டது. இது ஒரு அடிப்படை கேள்வி ஒன்று இருக்கு. ஏன் வந்து இந்த கார்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் இப்படி துடிக்கிறாங்க, என்ன காரணம்? அதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வி, அப்படி ஒரு கார்டு கொடுக்கறதன் மூலமா இந்த சட்டவிரோத குடியேறிகளை எப்படி தடுக்க முடியும்? இந்த கார்டுக்கும் இவங்களை குடியேற விடாமல் செய்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது எப்படிங்கிறத சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல பங்களாதேஷிஸ் நிறைய பேர் வந்து அப்படியே செட்டிலாகிறாங்க. இப்ப அவங்க அடிப்படையில் என்ன செய்வாங்க, ஒரு ரேஷன் கார்டு வாங்குவாங்க. ஏன்னா அங்க சுலபமான விலைக்கு இல்லாட்டி ஓசிக்கு பொருட்கள் கிடைக்கும். ஸோ ரேஷன் கார்டுலேருந்து தான் அப்படியே உள்ள ஊடுருவாங்க. இப்போ தேசிய அடையாள அட்டை இல்லாட்டி குடியுரிமை அட்டைன்னு ஒன்று இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாலும் சரி, உங்கள் பேருக்கு அடுத்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை எண் இல்லாட்டி குடியுரிமை அட்டை எண் சிட்டிசன்ஷிப் கார்டுடைய எண் எது அப்படிங்கிறதான் கேட்கப்படும். இன்னைக்கு எப்படி எல்லா இதுலேயும் ஆதார் அட்டை எண்ணு கேட்குறாங்களோ அது போல் அது கேட்பாங்க. இப்போ அவங்க கையில் குடியுரிமை அட்டை இருக்காது அப்படிங்கிறப்போ அதை குறிக்கவே முடியாது. அப்படி குறிக்க முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ரேஷன் கார்டில் பொருள் வாங்க முடியாது, அவங்களால டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியாது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அந்த சிட்டிசன்ஷிப் கார்டு நம்பர் கேட்பாங்க. அது வந்து கம்பல்சரி ஆயிரும். அது மட்டும் வந்துருச்சுன்னா, அது கம்பல்சரி ஆச்சுன்னா இந்த விதமான ஊடுருவல்காரர்கள் எந்த பயனையும் அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த கார்டு இல்லாதவங்க யாரு அப்படிங்கிறத தேடினாலே எங்கெங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்து யார் யாரெல்லாம் குடியேறி இருக்கிறார்கள் ஈஸியா களையெடுத்துலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இந்தியாவிலே பிறந்த இந்தியர்களை போலவே அவர்களும் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க, அவங்களும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட என்னென்ன இருக்குமோ அது அத்தனை அவர்கள்ட்ட இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க பிரிச்சு அறிவீங்க? சரி, இப்போ நான் அந்த கேட்ட இந்த இன்னொரு முக்கியமான கேள்விக்கு வந்துடுறேன். இந்த விதமாக ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்துடக்கூடாது, தேசிய அடையாள அட்டையை வழங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போட்டா போட்டி போட்டுக்கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகள் ஏன் துடிக்கிறாங்க? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் குடியுரிமை அட்டைனே ஒன்று கிடையாது. இதுவரைக்கும் காங்கிரஸ் அதை தடுத்து வந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் எல்லாம் அது வந்துவிடக் கூடாது என்று ஆர்வப்படுகின்றன. என்ன காரணம்?
ஒரே ஒரு காரணம் தான், என்னன்னா இந்த இல்லீகலா ஊடுருவல் செய்து இங்க 2-6 கோடி பேர் வரைக்கும் வந்து குமிஞ்சிருக்காங்களே இந்த பங்களாதேஷிஸ், இவர்கள் தான் எதிர்கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் வாக்கு வங்கிகள் இவர்கள் தான், பீகார்ல வந்து லாலு பிரசாத் யாதவுடைய வாக்கு வங்கி இவர்கள் தான், பரவலா இந்தியா முழுக்க காங்கிரஸ் வாக்கு வங்கி இவர்கள் தான். அப்படிங்கிறப்போ இப்ப குடியுரிமை அட்டை அது எல்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுரும். அதோடு மட்டுமல்ல ரொம்ப சீக்கிரத்திலேயே இவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள். அப்ப எதிர்கட்சிகளின் கதி என்னாகும், அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னாகும்? அதனால் தான் இந்த விதமான அட்டை வழங்கப்பட்டு விடக்கூடாது என்று நேர்காலத்திலிருந்தே திட்டமிட்டு குடியுரிமை அட்டை என்பதே இல்லாத ஒரு தேசமாக இந்தியாவை மாற்றினார்கள். உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. பட் இதுவும் ஒரு நாள் மாறும். மோடி ஏற்கனவே மாற்ற முயன்றார், அதுக்கு வந்து கடைசியில் சட்டபூர்வமாகவே அதை முடியாதபடிக்கு செய்து விட்டார்கள். வேறு ஒரு வடிவத்தில் மோடி முயற்சி செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.